அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் காற்று அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நைட்ரஜனை பற்றி முழுமையாக படிச்சுருக்கோம். இப்போ இதனுடைய தொடர்ச்சி நாம் பார்க்கலாம். காற்றில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான வாயுக்களில் கார்பன் டை ஆக்சைடு ஒன்று. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு கார்பன் மற்றும் இரண்டு ஆக்சிஜன் அணுக்களால் பிணைக்கப்பட்ட ஒரு வேதி சேர்மம், அதாவது கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு வேதி சேர்மம். அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CO2 அப்படிம்பாங்க. அறை வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா இது வாயுவாக இருக்கும், இது திடநிலையிலையும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ அறை வெப்பநிலையில் இது வாயுவாக இருக்கக்கூடியது ஒன்று. கார்பன் டை ஆக்சைடுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CO2. பூமியினுடைய வளிமண்டலத்தில் இது அதிகமாக காணப்படுகிறது. பூமியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்ப, அதாவது பூமியிலிருந்து போகக்கூடியது மீண்டும் சூரிய ஆற்றலை பெற்று பூமிக்கு திரும்பி நமக்கே வருது. அப்படி வர்றதுனால தான் இந்த வெப்பநிலை திரும்ப நமக்கே வர்றதுனால தான், பூமிக்கே வர்றதுனால தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வெப்பநிலை நமக்கு வந்து கிடைக்கிது. அதாவது ஆக்சிஜன் அப்படிங்கிறது எப்படி அனைத்து உயிரினங்களுக்கும் அவசியம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நமக்கு அவசியமான ஒன்று தான். ஏன் அப்படின்னா, அனைத்து உயிரினங்களுக்குமே ஒரு வெப்பநிலை தேவைப்படுகிறது. அந்த வெப்பநிலை வந்து கார்பன் டை ஆக்சைடு மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு மிகவும் அதிகரிக்கும் போது தான் நமக்கு என்னென்னா தேவையில்லாத தீங்கு நமக்கு வந்து ஏற்படும். அப்போ கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகரிக்கும் போது நமக்கு வந்து தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது, அதாவது புவி வெப்பமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, கார்பன் டை ஆக்சைடுடைய பரவல். பூமியின் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா 0.03% உள்ளது. தாவரங்கள் விலங்கு மூலியமாகவும் விலங்குகள் மூலியமாகவும் சுவாசிக்கும் போதும் நொதித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் போதும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. இயற்கையில் காணப்படக்கூடிய பெரும்பாலான கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா எரிமலை வெடிக்கும் போது மேக்மா மூலியமாக வெளியேற்றப்படுகிறதுன்னு சொல்லுவோம். எண்ணெய் மற்றும் உயரிய வாயுக்களில் வந்து செதைவுக்குள்ளாகும் போது, சிதைக்கப்படும் பொழுது இந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. எல்லாத்துக்குமே மனிதன்தான் காரணம். மனிதனுடைய செயல்பாடுகளால் வெளியேறும் இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்பனுடைய சுழற்சியின் இயற்கை சமநிலையை இது வந்து பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது மனிதனால் உருவாக்கப்படுகின்ற இந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் அதிகமாகி புவியினுடைய வெப்பநிலையை வந்து அதிகரிக்க செய்கிறது. ஸோ கார்பன் சுழற்சியில் படிம எரிபொருள்கள் வெளியிடப்படும் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு சிறு பகுதியாகவே இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கார்பன் டை ஆக்சைடுடைய செறிவு அதிகரிச்சு தான் இருக்குது. அதாவது 0.03% சொன்னாலும் கார்பன் டை ஆக்சைடுடைய செறிவு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இயற்கையான இந்த கார்பன் பரிமாற்றத்தினால் கூடுதலாக வெளியேற்றப்படும் இந்த கார்பன் டை ஆக்சைடு முழுவதையும் உறிஞ்ச முடியவில்லை அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது வெட்டுக்கிளிகள்லாம் வந்து படையெடுத்து வருது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த வெட்டுக்கிளிகள்லாம் பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்குது? வெட்டுக்கிளியை உண்ணக்கூடிய உயிரினத்தை நாம் வந்து அழிச்சிட்டோம். அப்போ வெட்டுக்குழிகளை உண்ணக்கூடிய உயிரினத்தை நாம் அழிச்சிட்டனால வெட்டுக்குழிகள் எங்கே எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிருது, படையெடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி கார்பன் வந்து உருவாகிட்டே இருக்குது, கார்பனோட சுழற்சி அதிகரிச்சிட்டே இருக்குது. அதை எடுத்துக்கக்கூடிய அந்த இது நம்ம மூலக்கூறுகள் வந்து கிடைக்காத பட்சம்னா அதை உறிஞ்ச முடியல. கார்பன் டை ஆக்சைடு வந்து முழுமையாக என்ன செய்ய முடியல, உறிஞ்ச முடியவில்லை அப்படிங்கிறது தான் இது காரணம். இதனால தான் கார்பன் டை ஆக்சைடுடைய செறிவுத்தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறோம். சரி, கார்பன் டை ஆக்சைடுடைய இயற்பியல் பண்புகள். கார்பன் டை ஆக்சைடு நிறமும் இல்லாதது, மனமில்லாத ஒரு வாயு. கார்பன் டை ஆக்சைடு வந்து கனமானது, அதாவது அப்படின்னா காற்றை விட கனமானது. எரிதலுக்கு துணை புரியாது, ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும், கார்பன் டை ஆக்சைடு எரிதலுக்கு துணை புரியாது. ஞாபகம் வச்சுங்க, நீரில் ஓரளவு நன்றாகவே கரையக்கூடியது, அதாவது நீரில் நல்லா கரையக்கூடியது, கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரையும். நீல லிட்மஸ் தாளை சிகப்பாக மாற்றக்கூடிய தன்மை, இதை நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். லிட்மஸ் தாள், நீல லிட்மஸ் தாள், சிகப்பு லிட்மஸ் தாள், நீல லிட்மஸ் தாள் சிகப்பாக மாற்றினால் அமிலத்தன்மை, சிகப்பு லிட்மஸ் தாள் நீளமாக மாற்றினால் காரத்தன்மை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த கார்பன் டை ஆக்சைடு நீல லிட்மஸ் தாளை சிகப்பாக மாற்றுவதனால் இது ஒரு அமிலத்தன்மை வாய்ந்தது. 1 மார்க் கேள்வி. அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி இதனை திரவமாக்கலாம், அதாவது அதிகமான அழுத்தத்தை நம்ம கொடுக்கும்போது, பொதுவாக இது வாயு, அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்போது அது திரவமாக மாறும். இன்னும் அதிக அளவு நம்ம அழுத்தத்தை கொடுக்கும்போது திண்மமாகவே மாறுங்கிறாங்க. அதாவது உலர் பனிக்கட்டி, திடநிலையில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் அதை உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ உலர் பனிக்கட்டி என்பது திட கார்பன் டை ஆக்சைடு. 1 மார்க் கேள்வி. பதங்கமாதலுக்கு உட்படக்கூடியதுங்கிறான். பதங்கமாதல்னால் என்ன நம்ம படிச்சிருப்போம். வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிகழ்வு பதங்கமாதல். இதுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், நாப்தலின் பால்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம், பூச்சுருண்டை. இந்த மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு, திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டிங்கிறாங்க. இது அதாவது திடநிலையிலிருந்து வாயு நிலைக்கு போகிறது பதங்கமாதல்,
வாயுநிலையிலிருந்து மீண்டும் திடநிலைக்கு வரக்கூடியது படிகமாதல் நாம் படிச்சிருக்கோம். சரி, அடுத்தது இதனுடைய வேதியியல் பண்புகள். முதல் பாயிண்ட்டு எரிதல். இது தானாக எரியாது, எரிதலுக்கும் துணை புரியாது. நல்லா புரிஞ்சுங்க, தானாகவும் எரியாது, எரிதலுக்கு துணை புரியாது. உலோகத்துடன் வினை. உலோகங்களுடன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் உலோகத்துடன் வினை புரிந்து எப்படி வந்து உலோகம் ஆக்சைடை கொடுத்துச்சு, அந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து லேசான உலோகங்கள், கத்தியால் வெட்டக்கூடிய உலோகங்கள் படித்தோம். மென்மையான உலோகங்கள் எது? சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இதெல்லாம் மென்மையான உலோகங்கள். இதோடு வந்து வேதிவினை புரிந்து கார்பனேட்டுகளை உருவாக்குங்கிறாங்க. சோடியத்தோடு வினை புரிஞ்சால் சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் வினை புரிந்தால் பொட்டாசியம் கார்பனேட், கால்சியத்தோடு வினை புரிந்தால் கால்சியம் கார்பனேட், அந்த மாதிரி. மெக்னீசியத்தோடு மட்டும் வினை புரிஞ்சால் மெக்னீசியம் அதனுடைய ஆக்சைடையும் கார்பனையும் தரும். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சோடியம் கார்பன் டை ஆக்சைடு வினை புரியுது, சோடியம் கார்பனேட் Na2CO3ங்கிறது சோடியம் கார்பனேட், என்ன வெளியேறுது? அதாவது கார்பனையும் நமக்கு கிடைக்குது. மெக்னீசியோட வினை புரிந்தால் CO2 வினை புரிந்தால் மெக்னீசியம் ஆக்சைடை தருகிறது, கார்பன் கிடைக்குது. அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை. சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு அமிலம். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு அமிலமும் காரமும் சேர்ந்தால் நடுநிலையாக்கல் வினை உட்படுத்தப்பட்டு ஒரு உப்பு ஒரு நீரையும் கொடுக்கும். அதே மாதிரி இங்கே காரம்ங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, அமிலங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டும் சேர்ந்து சோடியம் கார்பனேட் உப்பு கிடைக்குது, நீர் நமக்கு வந்து கிடைக்குது. சுண்ணாம்பு நீர் அப்படின்னு தெரியும், சுண்ணாம்பு நீருங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஆக்சைடுங்கிறது வர சுண்ணாம்பு, சுட்ட சுண்ணாம்பு, நீரில் கரைத்து விட்டால் கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிவிடும். ஸோ இந்த சுண்ணாம்பு நீரில் ஓரளவு கார்பன் டை ஆக்சைடை செலுத்தும் போது, நல்லா புரிஞ்சுங்க, சுண்ணாம்பு தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடை ஓரளவு தான் செலுத்துகிறோம். அப்போ என்ன நடக்குது? கரையாத கால்சியம் கார்பனேட்டுங்கிற ஒரு வேதிப்பொருள் உருவாகும். அதாவது கரையாத கால்சியம் கார்பனேட்டுங்கிற ஒரு பொருள் உருவாகும், அது பால் போல மாறும் அப்படிங்கிறாங்க, பால் மாறி மாறுங்கிறாங்க. பாருங்கள், CaOH2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. இதோடு CO2 கார்பன் டை ஆக்சைடு வினை புரிந்து CaCO3, CaCO3ங்கிறது கால்சியம் கார்பனேட் பால் போல மாறக்கூடியது, இதுதான் கால்சியம் கார்பனேட்டுங்கிறத ஒரு உப்பு உருவாகுது, கூட்டல் நீர் உருவாகுது. இப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் அதிகளவு கார்பன் டை ஆக்சைடை நாம் சுண்ணாம்பு தண்ணியில் செலுத்தும் போது, ஓரளவு செலுத்தினா இது நடக்குது, அதிகளவு கார்பன் டை ஆக்சைடு நம்ம செலுத்தும் போது முதலில் பால் போல தோன்றி பின்னர் அது மறைகிறது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஒரு புதிய பொருள் ஒன்று உருவாகி உள்ளது, கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் CaHCO3 2. அப்போ என்னன்னா ஓரளவு கார்பன் டை ஆக்சைடு செலுத்தும் போது கால்சியம் கார்பனேட் உருவாகுது, பால் போல மாறுகிறது. அதிகளவு கார்பன் டை ஆக்சைடு செலுத்தும் போது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுங்கிற ஒரு பொருள் உருவாகுதுங்கிறாங்க. அதுதான் வந்து அந்த நிறம் மறைவதற்காக ஒரு காரணம். சரி, உங்களுக்கு தெரியுமா வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 96-97% வந்து கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. ஏன் வந்தனா பூமிக்கு அருகில் உள்ள கோள் புதன், அதற்கு அடுத்தது இருக்கக்கூடியது வந்து வெள்ளி. இந்த வெள்ளிக்கோளில் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது, அதனால தான் வெள்ளிக்கோள் எப்பவுமே வந்து வெப்பமான கோளாகவே இருக்கிறது, வெப்பத்தை அதிகளவு தக்க வைத்து கொள்ள முடிகிறதுங்கிறாங்க. மேற்பரப்பு பார்த்திங்கன்னா அதிகளவு வந்து வெப்பத்தை தக்க வைத்து கொள்கிறது. வெள்ளியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்திங்கன்னா தோராயமாக 462°C இருக்கிறது. எனவே தான் சூரிய குடும்பத்திலேயே வெள்ளி மிகவும் வெப்பமான ஒரு கோளாக இருக்கிறது. ஸோ வெள்ளிக்கோள் வந்து ஏன் வெப்பமாக இருக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அங்கே அதிகளவு இருக்கிறதுங்கிறது ஒரு காரணம். சரி, கார்பன் டை ஆக்சைடுடைய பயன்கள். காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள், மின்பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. காற்றேற்றப்பட்டன்னு தெரியும், சோடாவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் ஒரு புகை மாதிரி வரும், கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. காற்று ஏற்றப்பட்டன்னு அர்த்தம், காற்றேற்றப்பட்டன்னா காற்று ஏற்றப்பட்ட, இங்கே காற்றுங்கிறது கார்பன் டை ஆக்சைடு குடிக்கிறாங்க. அப்போ குளிர்பானங்களில் இந்த காற்று ஏற்றப்பட்ட பானங்கள் தயாரிப்பதற்கு, மின்பானங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. திட கார்பன் டை ஆக்சைடு, நான் ஏன் எப்படி திட கார்பன் டை ஆக்சைடு ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு வந்து அறை வெப்பநிலையில் ஒரு வாயு அதிக அழுத்தத்துக்கு உட்படும் போது அது திரவமாக மாறும். இன்னும் அதிக அழுத்தத்தை உட்படும் பொழுது அது திட கார்பன் டை ஆக்சைடு மாறுகிறது. உலர் பனிக்கட்டி, குளிர்சாதன பெட்டிகளில் குளிரூட்டியாக பயன்படுகிறது சொன்னேன். அடுத்தது மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதம் இதன் மீது விழுந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இருப்பதனால் காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இதன் மீது விழும்போது வெண்ணிறமான ஒரு புகைமூட்டம் தோன்றும், அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் கிடைக்கும், அதாவது புகைமூட்டமாக இருக்கும். ஏன்னா குளிர்ச்சியாக இருக்குது,
காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோடு இதை சேரும்போது என்ன ஆகுதுன்னா புகை மூட்டம் ஒன்று உருவாகிறது. இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா மேடை நாடகங்களில், மேடை நிகழ்ச்சிகளில், சினிமா காட்சிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பான்கள் பயன்படுகிறது. தீயணைப்பான்கள் வந்து தீயை அணைப்பதற்கு கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. இன்னொன்று கார்பன் டெட்ரா குளோரைடு CCl4 பயன்படுத்துவாங்க. சால்வேங்கிற முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுகிறது. சோடியம் கார்பனேட் சால்வே முறையில் தயாரிக்கிறாங்க. யூரியா அப்படிங்கிற மாதிரி உரங்கள் தயாரிக்கும் போது அமோனியா தேவை. அமோனியாவுடன் சேர்ந்து இதை பயன்படுத்துகிறோம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்துகிறோம். உணவு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த இது பயன்படுகிறது. உணவு தானியங்களை பதப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்துகிறோம். திட கார்பன் டை ஆக்சைடு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படும் பொழுது அந்த கார்பன் டை ஆக்சைடு இப்படி திண்ம நிலையில் நமக்கு வந்து கிடைக்கும். இதை பார்ப்பதற்கு வந்து பனிக்கட்டி போல் தெரியும். காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிகமான அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள ஒரு பொருள். அதிக அழுத்தத்தில் என்ன கார்பன் டை ஆக்சைடு வாயு தண்ணியில் கரைகிறது, அதுதான் காற்று ஏற்றப்பட்ட நீர், சோடா நீர் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் வந்து சோடா நீர் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்போ கார்பன் டை ஆக்சைடு பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.